ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமிஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாப்பாவுக்கு எப்படி வந்து சாப்பாடு ஊட்டணும், என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து என்னோடய பீடியாட்ரிஷியன் எனக்கு சொன்னது, நான் என்னோடய ஃபஸ்ட்டு பையன்கிட்ட நான் வந்து ஃபாலோ பண்ணது, இதெல்லாம் தான் உங்க கூட சொல்ல போகிறேன். நேற்றே வந்து ருத்விக் கூகனுக்கு வந்து 180 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் தான் வந்து சாப்பாடு ஆஃபர் பண்ணோம், நல்லாவே பாப்பா அக்செப்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டணும்? பாப்பா வந்து எப்போவுமே அப்ரைட் பொசிஷனில் உட்கார வச்சு தான் ஊட்டணும். சில பாப்பாங்க வந்து அவங்களே உட்கார ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லைனா வந்து நீங்கள் உங்கள் மடியிலையோ இல்லை பூஸ்டர் சேர்லையோ வந்து உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டலாம். நீங்கள் வந்து சாப்பாடு வந்து நல்லா மசிச்சு தான் ஊட்டணும், அப்போ தான் வந்து பாப்பாவில் முழுங்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 1 or 2 ஸ்பூன் சாப்பிட்டா கூட போதும் தான், ஏன்னா வந்து 6 months வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும். 1 இயர்க்கு வரைக்கும் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் தான், அதாவது தாய்ப்பாலோட சேர்ந்து நீங்கள் வந்து சாலிட் கொடுக்குறது வந்து அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் தான். மெயின் நியூட்ரிஷன் 1 இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க்லேயே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒன்றும் அவங்கள வந்து கம்பல் பண்ண வேண்டாம், அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவ்வளோ சாப்பிட கொடுத்தாலே போதுமானது. இனிஷியல் ஸ்டேஜில் 1 or 2 ஸ்பூன் சாப்பிட்றதே பெருசு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறமா வந்து சாப்பாடு என்ன கொடுக்கலாம், ஆஃபர் பண்ணலாம்னா பாப்பாங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம், அப்புறமா கஞ்சி வகைகள் கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். என்னோடய டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கனால அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மற்றதை வந்து ஃபுட் ஆஃபர் பண்ணால் அது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க பாப்பாங்க. அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட் பிடிச்சிட்டு அதுவே தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் எடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வெஜிடபிளோ இல்லை கஞ்சி வகையோ எதுலேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸில் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், பட்டாணி, இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். சரி, கஞ்சி வகையில் என்ன கொடுக்கலாம்னா வந்து அரிசி கஞ்சி, கோதுமை கஞ்சி, ஜவ்வரிசி கஞ்சி, ரவை கஞ்சி, ராகி கஞ்சி மெயின், அது வந்து பாப்பாவுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த் தரும். ஸோ அது கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸில் என்ன கொடுக்கலாம்னா நம்ம வந்து பனானா, ஆப்பிள், கிரேப்ஸ், அப்புறமா வந்து பப்பாயா, மஸ்க்மெலான், ஸ்ட்ராபெரி, லிச்சி, இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராபெரி லிச்சி வந்து கொஞ்சம் எண்டில் கொடுங்க, ஏன்னா வந்து அது அலர்ஜி ஆகிற சான்சஸ் இருக்குது. மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் அப்படியே கொடுக்கலாம். அதில் வந்து ஆப்பிள் வந்து நிறைய பேர் வந்து பாப்பாவுக்கு வந்து வேக வச்சு கொடுப்பீங்க. ஆப்பிளை வந்து எப்போவுமே வேக வச்சு கொடுக்கக்கூடாது, நம்மளே வந்து ஆப்பிளை வந்து வேக வச்சு சாப்பிட மாட்டோம். வேக வச்சு சாப்பிட்டாக்கா என்ன ஆகும்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். ஸோ வந்து நீங்கள் ஆப்பிளோட தோல் சீவிட்டு அது நல்லா கிரேட்டரில் வச்சு துருவிட்டு அதை வந்து நல்லா மசிச்சு பாப்பாவுக்கு நீங்கள் ஊட்டலாம். இனிமே வந்து ஆல்ரெடி ஊட்டிட்டு இருந்தீங்கன்னா வந்து இனிமே வேக வச்சு பாப்பாவுக்கு கொடுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஃபுட்டு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தண்ணி. தண்ணி எப்படி கொடுக்கணும்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பாப்பாவுக்கு மெயின் நியூட்ரிஷனே வந்து 1 இயர் வரைக்குமே வந்து பிரெஸ்ட் ஃபீட் தான், அதிலே பாப்பாவுக்கு தேவையான தண்ணி எல்லாமே அதில் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் தண்ணி வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டும்போது மட்டும் கொடுத்தா போதும், ஒரு 40 ml வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதுவே போதுமானது. ஏன்னா நம்மளோட தாய்ப்பாலே வந்து தண்ணி சக்தி இருக்குது. ஸோ வந்து அதிகமான தண்ணி தர வேண்டாம், தண்ணி அதிகமாக கொடுத்தா வந்து பாப்பாவுக்கு வயிறு ஃபுல்லாகிட்டு ஊட்டச்சத்து குறைபாடுலாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகமாக தண்ணி கொடுக்க வேண்டாம். அது கூட வந்து நம்ம ஓரல் ஹைஜீனுக்காக தான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கப்புறமா தண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். பாப்பாவோட ஃபுட்டில் வந்து 1 இயர் வரைக்கும் நீங்கள் சால்ட்டு, சுகரு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். சுகர் ஆட் பண்ணிங்கன்னா வந்து அந்த டேஸ்ட் பிடிச்சிட்டு மற்றெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஏன் அவாய்ட் பண்ணிக்கணும்னா வந்து இப்போ தான் பாப்பாவோட ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டு வருது, நீங்கள் அதிகப்படியான வந்து சால்ட் கொடுத்தீங்கன்னா வந்து கிட்னியில் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. அந்த உப்பு தண்ணி வெளியேற்ற முடியாமல் பாப்பாங்களுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ வந்து சால்ட் வந்து கொடுக்க வேண்டாம். இது வந்து எல்லா பீடியாட்ரிஷியனுமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, 1 இயர் வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சுகர் அண்ட் சால்ட் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. அண்டு டெய்லியுமே வந்து நீங்கள் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபுட்டை வந்து கொடுக்கணும். நீங்கள் டெய்லியும் வந்து ஒரே வகையான சாப்பாடு கொடுத்தா பாப்பாக்கும் வந்து போர் அடிச்சிடும், அண்டு வந்து பாப்பாவுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்காமல் போயிடும். ஸோ வந்து ஒரு நாள் வந்து வெஜிடபிள் கொடுக்குறீங்கன்னா அடுத்த நாள் கஞ்சி கொடுங்க, அடுத்த நாள் ஃப்ரூட் கொடுங்க. அதுவும் கொடுத்ததே கொடுக்க வேண்டாம். ஒரு மாதம் வரைக்கும் வந்து ஒரு நாளுக்கு ஒரு வேளை தான் பாப்பாவுக்கு கொடுக்கணும், அது மார்னிங் இல்லை வந்து மதியம் கொடுங்க. ஏன்னா வந்து பாப்பாவுக்கு அதனால ஏதாவது ஒரு அலர்ஜியோ ஒத்துக்கலை லூஸ் மோஷனோ அது வாந்தி அது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது ஒரு வாரம் இருக்கு, நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து பேக்டு ஃபுட்ஸு அந்த செர்லாக் சொல்லுவாங்களே செர்லாக்கு பிஸ்கெட்டு அப்புறமா வந்து ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க. பிஸ்கெட்டில் வந்து நிறைய அடிட்டிவ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதில் நிறைய சுகர் கண்டென்ட் இதெல்லாம் இருக்குது, அது நல்லதில்லை. பெரியவங்களுக்கே வந்து பேக்டு ஃபுட்ஸ் நல்லதில்லை, ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. செர்லாக்கும் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே வந்து நல்லா சத்தான ராகி மாவு கஞ்சியோ இல்லை வேறு சத்து மாவு கஞ்சியோ நீங்கள் கொடுத்தாலே அதிலே பாப்பாவுக்கு எல்லா வகையான சத்துக்களும் போய் சேர்ந்துடும். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பாப்பா வந்து எப்போவுமே வந்து படுக்க வச்சு மடியில் போட்டு சில பேர் ஊட்டுவாங்க, அந்த மாதிரி ஊட்டக்கூடாது. அது வந்து பாப்பாங்களுக்கு முழுங்க வந்து கஷ்டமாக இருக்கும். பெரியவங்க நம்மளே வந்து படுத்துட்டு சாப்பிட்டா எப்படி முழுங்க முடியாதோ அதே மாதிரி தான் பாப்பாங்களுக்கும் படுத்துட்டு சாப்பிட்டா முழுங்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ரைட் பொசிஷனில் உட்கார வச்சு தான் வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும். நீங்கள் ஃபீட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு 6 மந்தில் வந்து பாப்பாங்களுக்கு வந்து இப்போ தான் சாப்பிட கற்றுட்டு வர்றதுனால வந்து நீங்கள் வந்து பியூரி கன்சிஸ்டன்ஸில் வந்து கொடுத்தா போதும் சாப்பாடை. அது வந்து 1 or 2 ஸ்பூன் அக்செப்ட் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் ஓவர் ஃபீடிங் பண்ண வேண்டாம். இல்லை பாப்பாவே நிறைய சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவர் ஃபீடிங் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது தெரியாது. ஸோ ஒரு லிமிட்டாக கொடுங்க. ஒரு 7 மந்த்ஸ்லேருந்து 2 மீல்ஸ் 8 மந்த்ஸ்லேருந்து 3 மீல்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் வெறும் தனியாக ஒரு ஃபுட் தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து எது அலர்ஜி ஆகுது எது ஒத்துக்குது ஒத்துக்கலை அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். 7 மந்த்ஸில் வந்து நீங்கள் காம்பினேஷன் ஃபுட் கொடுக்கலாம். ஆல்ரெடி 6 மந்த்ஸ்லேயே ட்ரை பண்ணியிருப்பீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரைஸ் தால் அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து தனித்தனியாக தான் நீங்கள் கொடுக்கணும், வெறும் ரைஸ் கஞ்சி அந்த மாதிரி தான். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். Thank you.